நேற்று தொலைபேசி அழைப்பு வாயிலாக மியான்மரின் சூழ்நிலையை பகிர்ந்து கொண்ட பெயர் குறிப்பிட விரும்பாத தமிழ் உறவின் உரையாடல் இன்றும் தொடர்கிறது. இதில் அந்நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அடக்குமுறைக்கு தொடக்க கட்டத்தில் பல உலக நாடுகள் கடுமையான கண்டனம் தெரிவித்திருந்தாலும் காலப்போக்கில் அதன் செயல்பாடுகளும் எதிர்ப்பு அலைகளும் குறைந்தே காணப்படுவதாக அவர் வருத்தம் தெரிவித்திருக்கின்றார். மியான்மருடைய ராணுவ ஆட்சிக்கு உலக நாடுகள் ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாங்களா அல்லது கண்டனங்கள் மட்டுமே தெரிவிச்சுட்டு வராங்களா? உலக நாடுகளோட ப்ரெஷர் வந்து இப்படி இருக்குனாக்கா, உண்மையை சொல்லப்போனால் இந்த ஊட இங்கே இராணுவ தினத்துக்கு இன்றைக்கி கொல்லப்பட்டது 100 பேர் மேலே மக்களை கொல்லப்பட்டாங்க. அன்றைக்கி பெரிய போராட்டம் நடந்துச்சு 2வது மாதத்தில். அந்த நாள் வந்து உலகத்துள்ள 19 நாடுகள், இப்போ அமெரிக்காலேருந்து ஜப்பான்லேருந்து கொரியாலேருந்து அந்த மாதிரி யூகே வேறு நாடுங்க எல்லாமே சேர்ந்து ஒரு அறிக்கை விட்டுச்சு, ஒரு கண்டன அறிக்கை பெரிய. ஸோ அந்த மாதிரி சில நேரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக விடுறாங்க, ரொம்ப நுணுக்கமாக கவனிச்சுட்டு உள்ளே நடக்கிறது, அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஊழியர்களை அடிக்கிறது, அந்த வீடியோஸ்லாம் அவங்க ஏற்றி இதெல்லாம் ரொம்ப கண்டனம் பண்ணாங்க. ஒன்று ஒன்று டீட்டெயிலாக அவங்க பண்ணினதை வந்து நம்ம அறிய முடியுது அந்த நேரத்தில். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஆசியங் ஒரு மீட்டிங் வச்சு அது மூலியமாக இவங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறேன்ட்டு அவரை இந்த இராணுவ தளபதியை இன்வைட் பண்ணி அந்த மாதிரி செஞ்சது வந்து என்ன ஆயிடுச்சுனாக்கா, உலக நாடுகள் அளவில் வந்து மக்கள் அளவில் வந்து இது இப்படி சொல்கிறது பூசி முழுகின மாதிரி இந்த உண்மைகளை மறைக்கிற மாதிரியே இந்த ஆசியன் இது வந்து நடந்துக்கிடுச்சு. ரொம்ப அழுத்தமான இதை கொஞ்சம் கொடுக்கலன்னு வைங்க, மக்கள் எதிர்பார்த்தது உலக நாடுகள் எதிர்பார்த்த அளவுக்கு. ஸோ அந்த ஆசியன் அந்த மீட்டிங்கு அப்புறம் வந்து உலக நாடுகளும் கொஞ்சம் அமைதியாக, இந்த கோவிட்டும் வந்திருக்கு, அதனால் வந்து அவங்க கொஞ்சம் அமைதியான மாதிரி கொஞ்சம் ஒரு தோற்றத்தில் இருக்கும். ஆனால் அமைதியாக ஆயிடுச்சா இல்லை இப்படி தான் நான் தெரியல அவங்களோட பக்கத்துலேருந்து. ஸோ அந்த மாதிரி நிலைமை இருக்குது. இங்கே உள்ள இராணுவம் இது வந்து அவங்க இதை வந்து ஒரு சிவிசாக்கிறது மாதிரி ரத்தாவே தெரியல. அவங்க வந்து மிந்தி 50-60 காலம் ஜனநாயகம் கிடைச்சதுலேருந்து இராணுவ ஆட்சி அளவு தான் இங்கே நடந்திருக்கனால வந்து அவங்க வந்து மக்கள் ஏற்றுக்கிடுவாங்க, இது மிந்தியும் இப்படி இருந்ததுதாங்கிற ஒரு போக்கில் தான் அவங்க செய்கிறத தான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற ஊடகங்களுடைய இப்பொழுது நிலைமை என்ன அதை சொல்லுங்க. ஊடகம் இதெல்லாம் வந்துன்னு ஊடகம் எப்படி சொல்றேன்னா, இந்த இப்போ உள்ள இராணுவ சைடில் எழுதுகிற ஊடகங்க 4-5 இருக்கு. சில டிவி சேனல் இருக்கு, அரசாங்க சேனல் வைங்கன்னா, மற்ற சேனல் பூராமே இப்போ ஸ்டாப் ஆயிடுச்சு. தனியார் சேனல் எதுவுமே நடத்த முடியாமல் நடத்த மாட்டுறாங்க அவங்க வந்து, ஏன்னா இதுக்கு தப்பான நியூஸுங்க கொடுக்கணும் அரசாங்கம் இது பண்ணுவாங்கன்னு சொல்லி. அதில் நிறையா ஊடகங்களையும் வரட்டி பிடிச்சி கிடிச்சி அது உள்ளே போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. சிலவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இங்கேருந்து தப்பிச்சு போய் இந்த தாய்லாந்து பக்கம் இருந்து அங்கிட்டேருந்து அவங்க ஊடகத்தை நடத்தி இந்த ஃபேஸ்புக் இந்த மாதிரி சோஷியல் மீடியா மூலியமாக சில நியூஸுங்களை, அரசாங்கம் சம்மந்தமான நியூஸுங்க, தப்பான நியூஸுங்க, மிலிட்ரி சம்மந்தமாக தப்பான நியூஸுங்களை அது செப்பரேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதில் வந்து பெருசாக அரசாங்கம்னால் தடை பண்ண முடியலன்னு வைங்களேன். ஆனால் அவங்க முடிஞ்ச அளவு இங்கே ஆஃபீஸ் உள்ள ஊடகங்க அது இது அரசாங்கம் பற்றி தப்பாக, இந்த இராணுவத்தை பற்றி தப்பாக சொல்கிறது பூராத்தையும் ஸ்டீல் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு சுதந்திரம் இல்லைன்னு தான் சொல்லணும். 3 மாதங்களுக்கு மேலாக வந்து சுதந்திரம் இல்லாமல் பதற்றத்துடன் ஒரு அச்சத்துடன் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை, அதை பற்றி உங்களுடைய கருத்து? தனிப்பட்ட முறையில் சொல்லணும், நான் எப்படி சொல்கிறது, நம்மளோட கனவுகள், நம்ம நினச்ச தொழில்கள், நிறையா செய்யணும்னு நினச்சது எல்லாமே எப்படி வரும், எப்படி நடக்கும், எப்படி மாறுங்கிற ஒரு பயம் அச்சம். வாழ்க்கைக்கு எப்படி சொல்கிறது, வாழ்க்கையை பற்றிய விரத்தின்னு சொல்லுவோமா, அந்த மாதிரி எல்லா மனசுலேயும் இருக்குது. இப்போ என் மனசுலேயும் ஸோ பெரிய பெரிய ஒரு கனவு, சில தொழில்கள் வந்து ஆரம்பித்தாச்சு. ஆரம்பித்து போன வருஷத்துலேருந்து அந்த கோவிட்னால் தொடர முடியல. இந்த வருஷத்தில் இப்போ 1 மாதத்துக்கு முன்னே தான் அதை டோட்டலாகவே க்ளோஸ் பண்ணி மூடியாச்சு ஒரு தொழில், ஒரு டீம் ஒர்க்காக பண்ணி வச்ச ஒரு தொழில் வைங்க. அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி சில ஃப்யூச்சரில் ஆரம்பிப்போன்னு நினச்ச சின்ன சின்ன தொழில்களும் இன்னும் அதெல்லாம் அந்த கனவுலாம் எப்படி நடக்குங்கிற ஒரு கேள்வி. அதை தாண்டி வந்து எப்படி சொல்கிறதுனாக்க, முன்னேற்றமாக ஆகுங்கிற நம்பிக்கை, முன்னேற்றமாக ஆகக்கூடிய வாய்ப்புங்க வந்து தென்படலை யாருக்குமே. ஸோ அந்த ஒரு மனநிலைமை, அந்த ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ மக்கள் வந்து பயணிச்சுட்டு இருக்காங்கன்னு